அதிகாரம் 15. எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின் மனுஷருக்காகவும் எருசலேமின் குடிகளுக்காகவும் கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆனால் கர்த்தரோ தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பில் உறுதியாயிருக்கிறார். யூதா ஜனத்திற்கு விரோதமாக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரோடு நெருங்கி ஐக்கியத்தில் இருக்கிறார். எரேமியாவிடத்தில் அநீதி எதுவும் இல்லை. ஆனாலும் யூதாவின் மனுஷர் அவரை சபிக்கிறார்கள். கர்த்தர் எரேமியாவுக்கு சகாயம் செய்வதாகவும் யூதா தேசத்திற்கு பொதுவான அழிவு வந்தாலும் கர்த்தர் எரேமியாவை விசேஷமாக பார்த்துக் கொள்வதாகவும் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் எரேமியாவை தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். எரேமியாவும் தன்னுடைய தீர்க்க தரிசன ஊழியத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எரேமியா கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும். அப்போது அவருக்கு கர்த்தருடைய விசேஷித்த பாதுகாப்பும் பராமரிப்பும் கிருபைகளும் கிடைக்கும்.